வணக்கம், அன்புடன் உங்கள் இன்டாக் கோபி. இந்த வீடியோவில் ஓட்டு போடுவது எவ்வளோ முக்கியமானது பற்றி பேசுகிறேன். ஓட்டுரிமை 1946 வரி கட்டுவதற்கு மட்டும் கொடுத்தார்கள். அதன் பிறகு 1952 21 வயதுடைய ஆண்பன் இருவருக்கும் பட்டது. அரசாங்க கஜனாவில் இருக்கும் பணம் முழுவதும் மக்களுடைய வரிப்பணம் தான். நமக்காக யாரும் எதுவும் கொடுக்கவில்லை. ரோட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், சொத்து வரி என பல வரிகளை சொல்லிக்கொண்டே நம்மை ஆளுவர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடியது. ஒட்டுமொத்த சமூகத்தை மாற்றக்கூடியது. 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும் கட்சி அடிப்படையாக வைத்து ஓட்டு போடாதீர்கள். ஒரு சுயநலமில்லாத நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுங்கள். வேட்பாளர் பற்றி தகவல் தெரிய பல வழிகள் உண்டு. காசு தெரியலை என்று சொன்னால் அதை நம்பாதீர்கள். உங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, தேர்தல் என்பது வியாபாரம் அல்ல. நான் இதை தருகிறேன் என்று எனக்கு ஓட்டு போடு என்று சொல்வதற்கு, ஒரு பொருள் வாங்கும்போது நல்லது எது கெட்டது என்று பார்த்துத்தான் வாங்கினோம். இப்போது 18 வயது உடையவர்களுக்கு வாக்குரிமை உண்டு. படிப்பறிவு இல்லாதவர்கள் தமிழகத்தில் மிகவும் கம்மி. உங்கள் ஒரு ஓட்டால் நல்ல வேட்பாளர்களை தோற்கும் நிலைமை உண்டு. நம் நாட்டில் உங்கள் வீடு தேடி வருவார்கள், உங்கள் காலையில் விழுவார்கள், உங்கள் மூளை செலவை செய்வார்கள். தனி மனிதனுக்கு உணவிலிருந்து ஜகத்தினை அழித்திடுவோம். இளைஞர்களை வீறு கொண்டு எழுந்து நல்ல வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுங்கள். காசு வாங்குவது உங்கள் தன்மானத்தை விற்பது போன்று. தமிழகத்திலே நல்ல சுயநலம் இல்லாத நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் இன்டாக் கோபி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரைப் பண்ணுங்கள்.